நெதன்யாகு போர் அமைச்சரவையை கலச்சாலும் கலச்சாரு இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது. யுஎஸ் கொடுக்கக்கூடிய எய்டு அப்படிங்கிறது நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, ஆயுதங்கள் இல்லைங்கிற காரணத்தினால ஹிஸ்புல்லாவோட போர் புரிவது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். இதன் காரணமாக ஹிஸ்புல்லா பயங்கரமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. அது எந்தெந்த வகையில் இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரஷ்யா ஒரு பக்கம் அடித்து ஆடிக்கிட்டு இருக்கு, நார்வே பக்கத்தில் தனது நீர்மூழ்கி கப்பலை வேறு நிப்பாட்டி வச்சிருக்குங்கிறாங்க. இதன் மூலிமா ஒரு பெரிய அளவிலான பயம் வந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஜெர்மனிக்கு போலந்துக்கு இடையில இந்த அகதிகளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு தவிக்குது, நேட்டோ நாடுகள் வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரியான பெரிய பூகம்பங்களும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. வடகொரியாவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ரஷ்யாவினுடைய அதிபர் 24 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஜியோ பாலிடிக்ஸ் ஒட்டுமொத்த உருவமாக பிரசாத் சிக்னேச்சர். ஜெர்மன் போலந்து ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். எல்லைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரடியாக ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கேயும் அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கேயும் போவாங்களான்னு கேட்டால் அப்படி தான் கிடையாது. ஜெர்மனுக்கு தான் அதிகமான அளவில் போலந்தில் இருந்து போகக்கூடிய மக்கள் அகதிகளாக போவாங்க. அப்படி எப்படி நம்ம இலங்கை தமிழர்கள் வந்து நம்முடைய இந்தியாவுக்கு, அதாவது தனுஷ்கோடி பகுதிக்கு வர்றாங்களோ அதே மாதிரியான ஒரு சொந்த பந்த உறவு அப்படிங்கிறது தான் போலந்துக்கும் ஜெர்மனுக்கும் இடையில இருக்குது. இந்த வகையில் வந்து அகதிகள் போகும்போது ஜெர்மன் வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கு. இதன் காரணமாக போலந்து பயங்கர கோவப்பட்டிருக்கு. ரெண்டுமே நாட்டோட அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் தானே, ஒருவருக்கு ஒருவர் உதவக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக மாறி இருக்குது. போலந்துக்கு எதிராக ரஷ்யா வேற இப்போ இடையில சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலந்துக்கு ஒரு பெரிய அளவிலான அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அந்த நாட்டை விட்டு மக்கள் வெளியேறுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவில் எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு பெரிய பெரிய அளவிலான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக டிஃபென்ஸ் மினிஸ்டர், 4 டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து புட்டின் மாற்றியிருக்காரு. அதில் மிக முக்கியமாக தனது நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய அண்ணா அப்படிங்கிற லேடியை இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக, 1 ஆஃப் த டிஃபென்ஸ் மினிஸ்டராக போட்டிருக்காரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் வடகொரியாவுக்கு டிராவல் பண்ணி போயிட்டார் ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது நேரடியாக புட்டின் வந்து வடகொரியாவுக்கு பயணப்படுவது அப்படிங்கிறது, இந்த வடகொரியாவினுடைய அதிபர் இப்போ இருக்காரே அவருடைய அப்பா காலகட்டத்தில் இவர் போனார். அது அப்பையும் ரஷ்யாவினுடைய அதிபர் தான் புட்டினாக தான் இருந்தார். ஸோ தலைமுறையை கடந்து வடகொரியாவோடு ரஷ்யா கொண்டிருக்கக்கூடிய உறவு, இதில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் மட்டும்தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அங்கே அதிபர்கள் மாறிட்டாங்க, இங்கே ரஷ்யாவில் அதிபர் மாறவே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யா அதிபர் பார்க்குறதுக்கு வடகொரிய அதிபர் இங்கே வந்தப்போ, ரஷ்யாவுக்கு வந்தப்போ விலை உயர்ந்த கார் வந்து அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் ரஷ்யாவினுடைய அதிபர் பயன்படுத்திய கார் மாதிரியே ஒரு புதிய கார் பிரசன்ட் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சபான் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் ஹவுதியினுடைய லீடர் முகமது அவர்கள் அலி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. யுஎஸ் வந்து மிக முக்கியமாக ஸ்பை நெட்வொர்க்கை வந்து ஹவுதிகள் வாழக்கூடிய ஏமன்ல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பகிரங்க புகார். ஓ நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்னுடைய ஸ்பையை நான் வச்சேன் அப்படின்னா நீ ஏற்றுப்பியா அப்படிங்கிறது தான் ஹவுதியினுடைய அந்த லீடர் கேட்கக்கூடிய கேள்வி. தொடர்ந்து ஹவுதிகளை சமாளிக்க முடியாமல் போர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம தொடர்ந்து வந்து போர் கப்பல்கள் மட்டும், இங்கிலாந்து அண்டு அமெரிக்காவினுடைய போர் கப்பல் மட்டும் ஏமனுடைய எல்லைப்பகுதியில் நிப்பாட்டி வச்சுட்டு சும்மா ஒரு ஜூ காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வேலை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படகுடிகள் தொடர்ந்தியாக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அமெரிக்கா நிலம் குலைஞ்சு போயிருக்கு. அதனால் தன்னுடைய ஸ்பை நெட்வொர்க்கை ஏமனில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற பகிரங்க புகார் ஹவுதிகளிடமிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஜெருசலேம் போஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய சமீபத்திய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லாவில் போர் புரிகிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம், என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், போரை நிறுத்திடுங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. இதுக்காக அமெரிக்காவிலமிருந்து ஒரு தூதுவர்கள்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இஸ்ரேலுக்கு. இருந்தாலும் இஸ்ரேலால் சரி பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, பழமைவாத யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஹிஸ்புல்லாவை ஒட்டு மொத்தமாக முடிச்சிடலாம், இப்போதைக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்காவிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலிமா ஹிஸ்புல்லாவை முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். பட் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமித் சூசன்னா அப்படின்னு ஒரு லேடி, இவங்க வாஷிங்டனில் ஒரு இன்டர்வியூ ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. நான் ஹமாஸிடமிருந்து தப்பிப்பிழைத்த இஸ்ரேலிய பெண்,
நான் ஒரு யூதச்சி, நான் வந்து அவங்க என்னைய பயங்கரமாக பாலியல் பண்புடுமை பண்ணாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வேற யாருக்கு வரக்கூடாது, நான் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு உருவமாக நிற்கக்கூடிய ஒரு பெண் பார்த்து பார்த்து வாசிக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெறுச்சது. இதை வந்து வாஷிங்டனில் இருக்கக்கூடிய மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்து வீடியோவாக பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. பார்த்து வாசித்த அந்த பெண்மணி நிஜமாகவே ஹமாஸால் பிடிக்கப்பட்ட நபரான்னு கூட தெரியாது. பட் ஹமாஸிடமிருந்து திருப்பி எடுக்கப்பட்ட அந்த பிணைய கைதிகளில் ஒருவர் தான் இந்த லேடி அமித் சுசன்னா அப்படிங்கிறாங்க. பட் இது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. நார்வே, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து இந்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்கு. ஆனாலும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து சீர்குலைக்கக்கூடிய வேலையை மேற்கத்திய நாடுகள் செய்கிறாங்க, இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நார்வே சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தான் ஈரானுடைய மதகுரு கமினி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்ரீத் அன்னைக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு உலகத்து முழுக்க முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் ஒரு பைபிளுக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் புறக்கணியுங்கள் இஸ்லாமியர்களே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இதை எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கமினி சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நியூஸாக வந்திருக்கு ஐஆர்ஜிசியில், அதை வந்து மக்களுக்கு சொல்கிறோம். ஆர்கன் கெல்ஸ்க் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல், இது வந்து நியூக்ளியர் வெப்பன் தாங்கி இருக்கக்கூடிய கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து நார்வே பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இது யாரோடது அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவினுடையது. ரஷ்யாவினுடைய அதிபர் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், அதற்கு பிறகு வந்து அவர் வியட்நாம் நாட்டுக்கு பயணப்படுவார் அப்படிங்கிற விஷயம், அதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிற விஷயம், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வியட்நாமோடு 1960 தொடக்க காலகட்டத்தில் அமெரிக்கா போர் புரிந்தது, அதில் தோற்று ஓடியது அமெரிக்கா. இப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு கம்யூனிச நாடாக இருக்கக்கூடிய வியட்நாமுக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் பயணப்படுவதை அமெரிக்கா விரும்பாது, அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போது நார்வே பக்கம் அதாவது நாட்டோவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல் நார்வே பக்கத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நீ குழந்த அப்படின்னா நான் உனக்கு அப்பண்டா அப்படிங்கிறாரு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின். இதை பார்த்து அமெரிக்காங்கிற குழந்தை மிரண்டு போகுமா இல்லை கொக்கரிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.